ஹலோ லால் கேமிஸ், இன்றைக்கி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டோட ப்ரோ பிளேயர் யாருன்னு கேட்டப்ப நான் எஸ்ஆர்எம் ப்ரோன்னு சொன்னேன், ஹரிஷ்கர் ப்ரோன்னு சொன்னான். பட் எதுக்கு நம்ம இதெல்லாம் டவுட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக கூகுளில் கேட்டலாம், அவங்க என்றைக்கு உண்மையை தானே பேசுவாங்க யாரான்னு அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா ஓ மை காட், இப்படி தான் ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா ஜிடி ப்ரோ தான் வந்திருக்காரு, வேறு யாரும் இல்லை, வேறு லெவல். உள்ளே என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஜிடிக்கு இங்கே பற்றி ஓகேங்களா, உள்ளே போயாச்சு, வெயிட் பண்ணுங்கள், கீழே வரலாம், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாச்சு. அதில் என்ன சொல்கிறேன், நம்பர் ஒன் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லியிருக்காங்க. யூடியூபர்ஸ் இப்போ பிகினர்ஸ் இருப்பாங்க, நான் கூட ஒரு பிகினர் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அதை உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் நம்பர் ஒன் கண்டென்ட் கிரியேட்டர் தான் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் பெரிய ஒன் டேப் எஸ்ஆர்எம் ப்ரோ மாதிரி டப்பு டப்புனு ஒன் டேப்பும் அடிக்க மாட்டார், இல்லை நம்ம ஹரிஷ்கர் மாதிரி வேறு லெவலில் ப்ளேயும் காட்ட மாட்டார். பட் அவர் என்ன, கண்டென்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்க முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவர் தான். ஏன்னா அவர் தான் இப்போ இந்த வருஷத்தோட பிளாக்ஷிப் அவார்டும் வாங்கினவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி யூடியூபர்லாம் பெரிய ஆளாக நீங்கள் ஒரு வழிகாட்டி இருப்பீங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, டாட்டா, பை பை, சி யூ லால் கேமிங்ஸ்.